வானொலி நம்ம 17வது ஐபிஎல் சீசனுடைய 10வது மேட்சான ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை கிருவி. 17வது ஐபிஎல் சீசனோட 10வது மேட்ச் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூருவோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. இந்த ஒரு 17வது ஐபிஎல்ல பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க 9 மேட்ச்லையும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் உள்ள டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த ஒரு வின்னிங் ஸ்டிக்கை இந்த ஒரு மேட்ச் கட் பண்ணுமான்றத மாதிரி இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்சது. இந்த ஒரு மேட்சை பத்தி ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா 182 உனக்கு 20 எனக்கு 16 தான் சொல்லணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு ஒரு காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப சொன்னது கரெக்டா புரியும். கிரிக்கெட்டிங் டேம்ல ஒரு வார்த்தை இருக்கு, டாசஸ் வின் த மேட்சஸ்னு. அந்த ஒரு வாக்கியம் இந்த ஒரு மேட்சுக்கு 100% ஃபிட் ஆகும் தான் சொல்லணும். அதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரைக்கும் ஆர்சிபி சேசிங்ல மாசா இருந்திருக்காங்க. அதனால டாஸ் ஜெயிச்சு பவுலிங் செலக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா ஷோர் ஷாட்டா ஆர்சிபி இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். நான் விதி யாரை விட்டுச்சு நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னா எல்லா டீமும் ஐபிஎல் டிராபி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நடக்காதுன்றதுனாலதான் ரெண்டு டீம் மட்டும் மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஆர்சிபி பவுலிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ரன் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ணக்கூடிய திறமை ஆர்சிபிக்கு இருக்கு. ஆனா அதுவே ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல் 20 ஓவர்ல பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் அடிக்கிறாங்களோ அடுத்த 20 ஓவர்ல அதுக்கு நிகரா பவுலர்ஸும் கொடுக்கற மாதிரியான பவுலிங் யூனிட் தான் ஆர்சிபி வச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனைனாலதான் ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சோம்னா செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே சொதப்புறாங்கன்னு தான் சொல்லணும். டாஸ் ஜெயிச்ச கேகேஆர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி பேட்டிங் பிடிக்க சொல்றாங்க. ரெண்டு கேப்டன் கேக்குறாங்க எதனால நீங்க பவுலிங் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கப்ப ஜெயஸ் ஐயர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பவுலிங் கோச்சானோ ஸ்கோர் செட் ஆயிரும் அப்புறம் நம்ம செட் பண்ணி அடிச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. 2+6 கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்களும் பவுலிங் தான் எடுத்திருப்போம், எங்க டீமை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும், அதனால நாங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருப்போம், வேற வழியில நாங்க விளையாடியே ஆகணும்ன்ற மாதிரி ஆகி போச்சு. இதற்கப்புறமா இந்த மேட்ச்ல நடந்தது எல்லாம் சாதனைகள் சோதனைகள் வேதனைகள்ல பாக்கலாம். முதல்ல இந்த ஒரு மேட்ச்ல நடந்த சாதனைகளை பாக்கலாம். இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் போதே சாதனையில தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். இது சுனில் நரனோட 500வது மேட்ச். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தன்னோட 1000வது ஐபிஎல் ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கோலி தன்னோட 52வது ஐபிஎல் 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு மேட்ச்ல மேலும் ஒரு சாதனையை படைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரசல் பார்த்தோம்னா ஐபிஎல்ல 1000 ரன் மற்றும் 100 விக்கெட் எடுத்த பிளேயர்ல 2வது இடத்துல இருக்காரு. போக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச்ல தான் ஐபிஎலோட பவர் பிளேல 2வது அதிகபட்ச ரன் ஆனது அடிக்கப்பட்டிருக்கு. யாரால அப்படின்னு இந்த சுனில் நரன் கேங்கால தான். 2017 ஆர்சிபி கூட சுனில் நரன் கேங் தான் பவர் பிளேல பாத்தோம்னா 105 ரன் அடிச்சு முதல் ஸ்கோரை செட் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் பவர் பிளே ஓவர்ஸ்ல 2வது அதிகபட்ச ரன் எஸ்ஆர்எஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச்ல அதை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு சுனில் நரன் கேங் தான் வச்சிருக்கு. இதுல ஒரு பியூட்டி பார்த்தோம் என்னன்னா 105 ஆர்சிபி கூட தான் வந்திருக்கு. இந்த 85 ஆர்சிபி கூட தான் அடிச்சிருக்காங்க. இப்படி ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ரைவல்ரி இருக்கும். ஐபிஎலோட எல் கிளாசிகோ மேட்ச்னு சொல்லக்கூடிய சிஎஸ்கே விசஸ் மும்பை மாதிரி ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் பார்த்தோம்னா ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரி போய்கிட்டு இருக்கு. ஆர்சிபி அடிச்ச லோவஸ்ட் ஸ்கோரும் இந்த கேகேஆர் கூட தான். ஐபிஎல்ல எம்ஐயும் சிஎஸ்கே ஒரு பெரிய தலைக்கட்டும். இதே மாதிரி தான் தம்பி எங்க ஊர்ல நாங்க பெரிய தலைக்கட்டுன்ற மாதிரி ஆர்சிபி மற்றும் கேகேஆரோட ரைவல்ரி பார்த்தோம்னா ரயில் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். ரைவல்ரியோட அடிசனா கௌதம் கம்பீர் இந்த ஒரு மேட்ச்ல இருந்தாரு. இந்த மேட்சோட கேகேஆர் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரு ராயல் சேலஞ்சர் பெங்களூர்லயே 6 கன்சிகூட்டிவ் விக்டரிஸ் பெற்றிருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் ஜெயிச்ச கேகேஆரோட சோதனைகளை பார்த்திடலாம். 24 கோடி கொடுத்து ஒருத்தரை கூட்டி வந்து ஓடி ஓடி வந்து பால போட தான் செய்யறாரு, விக்கெட் உலக மாட்டேங்குது, 6-4 தான் போகுதுன்னு சொல்லணும். நேற்று மேட்ச்ல மட்டும் தலைவன் 4 ஓவர்ல 47 ரன் கொடுத்துருக்கு. அப்படி இந்த சீசன்ல நடந்த கேகேஆரோட 2 மேட்சை கணக்கு போனா அப்படின்னா தலைவன் 100 ரனுக்கு நூலாசு. 24 கோடிக்கு ஏதாச்சும் செய்யா அப்படின்னா இவனுக்கு 24 கோடிக்கு செய்வனா தான் வைக்கணும், வேற ஒன்றும் வைக்க முடியாதான் சொல்லணும். எக்ஸ்பர்ட் சொன்னாங்க இவர் எடுக்கும் போது இந்தியா பிச்சுக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, கேண்டா இவ்வளவு காசு கொடுக்குறீங்கன்ற மாதிரி. இந்தியன் பிளேயர்ஸ்கே 15 கோடி. ஒரு நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைக்கு 5 ரூபா பலூன் வாங்கி தர வக்கு இல்ல, ஆட்டோக்காரிக்கு 500 ரூபா மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா பவுலிங் ஆஃப் த மிச்சல் ஸ்டார் 6 இன் த ஆர்க் அப்படின்ற மாதிரி தான் 6-4 எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. கொடுத்து 24 கோடிக்கு ஏதாச்சும் கைமாறு பண்ணணும் தாங்க, ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ரன் கொடுக்குறேன் மாதிரி விளையாடுறாரு தெரியல. அதுக்கப்புறம் நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி இந்த மேட்ச்ல டாஸ் விட்டாங்க. கேகேஆர் மேக்ஸ்வெலுக்கு 2 கேட்ச் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேக்ஸ்வெலுக்கு ஃபர்ஸ்ட் கேட்ச் ராமன் தீப் சிங் 200 ரன்ல ஒரு கேட்ச் கொடுத்தாரு. 2வது கேட்ச் 21 ரன்ல சுனில் நரேனுக்கு போச்சு. அந்த கேட்ச் சுனில்
ரன் கையை விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு கேட்ச் மிஸ் எல்லாம் இந்த ஒரு மேட்ச்க்கு காஸ்ட்லி மிஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, டி கம்பெனில காஸ்ட் கட் பண்ற மாதிரி ரன்னையும் காஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்சிபி பேட்டிங் யூனிட்ட பத்தி லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா, கோலியோட ரன் அடிக்கிற வேகம் ஆர்சிபி பிளேயர்ஸ் ஆல ஏற்பட்ட சோகம் தான் சொல்லணும். ஆர்சிபிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆல் போட்ட ஐந்தாவது ஓவரோட பால் பார்த்தோம்னா சுனில் நரன் அடிக்க ட்ரை பண்ணாரு, அது கேட்ச் ஆச்சு. கேட்ச பிடிக்க டைவ் அடிச்சாரு, ஆனா கேட்ச் பிடிக்க முடியல. ஒன்னு அங்கிருந்து எஸ்ஐஎல் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் டைவர்ட் இருந்தா பிடிச்சிருக்கலாம் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே எஸ்தையால் பார்த்தோம் அப்படின்னா, சிரேஸ் ஐயரோட ஈஸி கேட்ச பிடிக்க முடியாம விட்டுட்டாரு. அந்த பிளேயரோட மைண்ட் செட் பாருங்க, அந்த பால பறந்து போய் கேட்ச் பிடிக்க சொன்ன, பறந்து வர பாலம் ஏன்டா பிடிக்கலன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். கேட்ச் மட்டுமே மிஸ் பண்ணுச்சு, டாஸ் மிஸ் பண்ணுச்சு, மேட்சே மிஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லணும். எல்லாமே தான் இந்த ஒரு மேட்ச்ல நடந்த சோதனைகள், இந்த ஒரு மேட்ச்ல நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் தான் ஒட்டுமொத்த வேதனையும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லணும். முகமது சிராஜ் மற்றும் எஸ்தையால் மட்டுமே கிட்டத்தட்ட 92 ரன் கொடுத்திருக்காங்க 4 ஓவர் போட்டு. இது என்ன பிரமாதம், நான் கொடுக்கறேன் பரா ரன், அல்சாரி ஜோசப் 2 ஓவருக்கு 34 ரன். ஏ ஆர்சிபி பவுலர்ஸ், வி கேவ் டூ மச் ஆஃப் ரன், தென் ஹவ் வி வின் யான்ற மாதிரி தான் ஆர்சிபி இருக்குது. இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள். எல்லாவோட இந்த மேட்ச்ல ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி சரக்குக்கு சண்டை போட்ட பங்காளி பிரிஞ்சு போய் சரக்காலே ஒன்னு சேர்ந்தாங்களோ, அதே மாதிரி இரு துருவங்களா இருந்த கோலியும் கம்பீரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பிரேக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் பேசி கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். அது மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல தான் கௌதம் கம்பீர் சொன்னாரு, கனவுல கூட இந்த பசங்களாம் ஜெயிக்க கூட நான் கனவு காண்றேன், உண்மையில ஆடினாலும் கூட ஓவரா பண்றாங்க ஆர்சிபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தோம்னா மேட்சுக்கு நடுவில் கையப்பிடி கட்டிப்பிடின்னு விளையாண்டுகிட்டு இருந்தாரு. வேலை இதை கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறோன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு சீக்வன்ஸையும் போன ஐபிஎல் நடந்த சீக்வன்ஸையும் ஒன்னு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண படத்துல வர மாதிரியே மாரிமுத்தனே எப்பனே வந்து சொல்லவே இல்லை, என்னனே ஆச்சு, இப்படி அழைச்சு போயிட்டன்ற மாதிரி தான் இருந்தது. KKR பிளேயர்ஸ் எல்லாம் புதுசா ஒரு செலிபிரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன செலிபிரேஷன் பார்த்தோம்னா, கிசிங் செலிபிரேஷன். நான் சொல்றேன், நீங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சொன்னா கொல்கத்தா கிஸ் ரைடர்ஸ் பேர் மாத்திரீங்களேன்ற மாதிரி தான் இருக்கு. செய்யார் 50 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிஸ் ஒன்று போட்டாரு. இந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா, ஏண்டாட்டி இந்த கண்டாவை தான் விடிய விடிய உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி தான் முடிச்சு விட்டாங்க KKR. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.